TNEA கவுன்சிலிங்கில் வந்து ட்ரிப்ளி எடுத்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இது அப்ளிகபிள். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க படிக்க போகிறாங்க ஒரு ஒரு இயர்லேயும், அதில் எதுக்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா எந்த சப்ஜெக்ட்டு இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எது ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ வந்து உங்களுக்கு கெயின் ஆகும் நாலேஜு, எந்த ரிலேட்டட் ஏரியாஸ்லாம் கெயின் ஆகும், அப்புறம் நீங்கள் வந்து எந்தெந்த சைட் பை சைடு என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம், அப்புறம் வந்து இப்போ காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஸ்கூல்லேருந்து வர சிலபஸ்லேருந்து என்னென்ன ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஸோ வேறு என்னென்னலாம் நம்ம படிக்கலாம் அதை பற்றியெல்லாம் இது பார்க்க போகிறோம். இப்போ வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகலாம், என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம 11th 12th படிச்சிருப்போம். ஸோ மேட்ரிசஸ்ஸு, வெக்டர் அனலிசிஸ்ஸு, ப்ராபபிலிட்டி, டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இன்டெக்ரல் கேல்குலஸ், இதெல்லாம் மட்டும் ஓகே ஓரளவுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸே போட்டு பார்க்க சொல்லலை, ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் சும்மா ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், TN கவர்மெண்ட் புக்ஸ் இருக்குது ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதில் 11th 12th பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் புக்கு இருக்குது ஓகேவா. ஸோ அது வந்து ஒகேஷனல் குரூப் எடுத்து படிக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 11th 12th படிக்கிறவங்க படிக்க வேண்டிய புக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பக்காவாக என்னென்ன ஃபுல்லாக 8 semesters வரைக்கும் படிக்கிறதுல எது இதெல்லாம் பேசிக்ஸு அதெல்லாம் வந்து அப்படியே அழகாக எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் 11th 12th படிச்சுட்டு வந்தோம்னா ட்ரிபிள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதை படிக்கும்போது. அப்போ வந்து அதை இப்போவே நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் இன்னும் ப்ராக்டிக்கல்ஸாகவும் நிறைய இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து என்ன ஃபேன் எப்படி ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றிலாம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் சொல்லி கொடுக்குற மாதிரி சிலபஸ் கிடையாது. ஆனால் அதில் வந்து என்னென்னா ரொம்ப பேசிக்காக சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு தடவை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை கண்டிப்பாக படிங்க. அதோடய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ட்ரிப்ளி எந்த பிரான்ச்சாக வேணாலும் இருக்கலாம், அதில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமே வந்து சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் வரப்போகுது, அது என்ன பிரான்ச்சாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து காமன் டு ஆல் பிரான்ச்சஸ் தான் செமஸ்டர் 1. ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் இருக்க போகுது, அப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல்ஸோடு இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அடுத்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது வந்து மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் ஓகே. ஸோ இந்த ட்ராயிங்ஸ் பேசிக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இது ITCS-க்குலாம் வர்றது ஓகே, அதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கல்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். இது எல்லா பிரான்ச்சஸுமே சேமாக தான் படிக்க போகிறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம நார்மலாக வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதனால தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயும் செகண்ட் செமஸ்டர்லேயும் இங்கிலீஷ் நம்மளுக்கு வருது. ஸோ அது வந்து சைட் பை சைட் நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து வளர்த்துக்கணும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதுதான் வந்து என்னென்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்ம 12th படித்தது ஓரளவுக்கு வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளால் படிச்சுக்க முடியும். ஸோ அது வந்து சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம வந்து நினச்சே பார்க்காத அளவுக்கு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் அது என்ன கான்செப்ட்ஸு, அது எப்படி கிளியர் பண்ணலாம் அந்த சப்ஜெக்டை, அது ரிலேட்டடாக நம்ம பார்த்தாலே போதும். ரொம்ப வந்து இன்டெப்த்தாக அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஃப்யூச்சரில் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணவும் போகிறதில்லை. அதனால் இது ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். தென் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். இது வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்லாம் வந்து சில பேர் வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணணும், கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஸ்கோர் எடுக்கணும், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இன்ஜினியரிங் டிகிரி வேறு முடிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். மெயினாக வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது. ஸோ இதோட நோட்ஸ் அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ படிக்கும்போதே சைட் பை சைட் வந்து இதுக்கும் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே. தென் செமஸ்டர் 2 பற்றி பார்க்க போகிறோம். செமஸ்டர் 2 வந்து என்ன அப்படின்னா இதுலேயும் வந்து மோஸ்ட்டாக காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். தென் நம்மளுடைய என்ன பிரான்ச்சோ அது ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்ட்டும் வரும். ஸோ டெக்னிக்கல் இங்கிலீஷ் வரும் கண்டிப்பாக எல்லாருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 எல்லா பிரான்ச்சஸ்க்கும் வரும். ஃபிசிக்ஸ் 2 எல்லாருக்கும் வரும். பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்க்கு வரும் ஓகே. ஸோ சிவில் மெக்கானிக்கலில் இருக்க பேசிக்ஸாக என்னென்னலாம் அந்த சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது, ஸோ அவங்க என்னென்னலாம் படிப்பாங்க அதை பற்றி ரொம்ப பேசிக்காக படிப்போம். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும் ஓகே.
இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வைஸ் பார்த்தோன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். அப்போ அதையுமே வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு வந்தாலே அது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். நோட்ஸ் வந்து அப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நோட்ஸ்னால் வந்து ஃபுல்லாக சம்ஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபார்முலாஸு என்னென்ன வந்து பேசிக்ஸ் இருக்குது அதையெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சாலே போதும். ஸோ சம்ஸு அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இது நார்மலாக நம்ம சுற்றுச்சூழல் பற்றி படிக்கிறது தான். ஸோ எல்லாருமே மனுஷனாக இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நம்ம அதை படிச்சுக்கணும். சர்க்யூட் தியரி, இதுதான் பேசிக் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட், இப்போ தான் நம்ம படிக்க போகிறோம். அது வித் ப்ராக்டிக்கல்ஸோடு இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகே, சர்க்யூட் தியரி வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கான சிலபஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது க்வெஷ்சன்ஸு. ஸோ அது வந்து நல்லா நம்ம பார்த்துக்கணும், ப்ராக்டிக்கல்ஸையும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லெபார்ட்ரின்னு இருக்கும், அதில் மெக்கானிக்கல், ட்ரிபிளி, இசி, சிவில், அந்த சப்ஜெக்டில் இருக்க எல்லா இதுவுமே ப்ராக்டிக்கல்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டும் கூட. இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இயரில் டோட்டலாக உங்களுக்கு என்ன நாலேஜ் கெயின் ஆகும் அப்படின்னா, இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கெயின் ஆகும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வளரும். அடுத்து இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸில் எல்லா ஃபீல்ட்ஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடச்சிரும். சிவில் எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதோட ப்ராக்டிக்கல்ஸும் நம்மளுக்கு வரும். தென் நம்ம சப்ஜெக்டோடைய பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இன்டெப்த்தாகவே நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அடுத்து செகண்ட் இயர், இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். என்னென்னா அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம என்ன பிரான்ச்சோ அது ரிலேட்டடாக ஃபுல்லாக படிக்க ஆரம்பிப்போம். ஸோ மேத்தமெட்டிக்ஸும் வரும், அதுவும் வரும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இயர்னால் செகண்ட் இயர் தேர்ட் இயர் தான். அந்த இயரில் வர நம்ம ரிலேட்டட் க்வெஷ்சன்ஸ், இந்த நம்ம ரிலேட்டட் போர்ஷன்ஸு எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கணும். தேர்ட் செமஸ்டரில் என்ன படிப்போம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 3. ஸோ அதுவுமே முக்கியமான சப்ஜெக்ட் தான். டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பேசிக் சப்ஜெக்ட் இருக்குது, அது படிப்போம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்ஸு, என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லாம் இருக்குது, இப்போ டயோடு, டிரான்சிஸ்டரு, செமிகண்டக்டர் டிவைசஸ்ஸு, இதெல்லாம் நம்ம 12th ஃபிசிக்ஸில் படித்த கொஞ்சம் அந்த பேசிக்ஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றியே படிப்போம். டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஆண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, அந்த மாதிரி லாஜிக்கல் சர்க்கியூட்ஸ் பற்றிலாம் நிறைய படிக்கும். அடுத்து இஎம்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, அதுவுமே எலக்ட்ரிக்கலில் ஒரு பேசிக் சப்ஜெக்ட் தான். ஓகே, இந்த சப்ஜெக்டோட பேசிக்ஸ் தான் மிஷின்ஸ்லலாம் நம்ம படிப்போம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தான். எல்லாமே இதில் இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் தான். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1 படிப்போம். மிஷின்ஸ்னால் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டரு, ஜென்ரேட்டரு, அதை பற்றி அதோட டைப்ஸு, அதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அது எப்படிலாம் வந்து அதோடைய ஸ்பீடு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதோட அவுட்புட் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் படிக்கிறது தான். ஸோ மிஷின்ஸ் 1 அதை வந்து பாதி பாதியாக பிரிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொஞ்சம் படிக்கப்போம், அடுத்து மோட்டர்ஸு, ஜென்ரேட்டர்ஸ்லாம் தனியாக படிப்போம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இது எலக்ட்ரிக்கல், பியூர் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான். பட் ஆனால் நம்ம பவர் ஜென்ரேஷன் அப்படின்றத பற்றி நம்ம படிக்கணுன்றது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ வந்து ஒரு கோல் பவர் பிளான்ட்னா அது எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அதுலேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, அதுதான் நம்மளோட பேசிக்குமே பவர் ஜென்ரேஷன்ற சப்ஜெக்ட்க்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் நல்லாவே படிச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஃபோர்த் செமஸ்டரில் நம்ம என்ன படிப்போம்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 4. இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்போம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. இந்த ஃபோர்த் செமஸ்டர் ஃபுல்லாகவே எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2 இருக்கும், அது ப்ராக்டிக்கல்ஸோடு இருக்கும். அடுத்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அது பவர் சிஸ்டம்ஸ்னு ஒரு சப்ஜெக்டோட பேசிக்ஸ் இது தான். ஸோ அது வந்து நல்லா படிச்சுக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், நம்ம வந்து எப்படி வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறது எப்படி, வோல்டேஜை மெஷர் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது மெஷர்மெண்ட்ஸ்க்கு, அது ரிலேட்டடாக படிக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். அடுத்து லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான். இது வந்து லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்ன்றது அதுதான் வந்து என்னென்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிச்சிருப்போம் இல்லையா, இது அனலாக். அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய சப்ஜெக்டில், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சில இடத்துல கேட்காமலேயும் விடுவாங்க அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும். ஸோ அதனால் அது கொஞ்சம் வேணால் நம்ம விட்டுக்கலாம்.
மற்ற சப்ஜெக்ட்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்டும் ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம காம்பனன்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவும் நம்ம படிக்கணும். லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு லீனியண்ட்டாக விட்டுக்கலாம், பாஸ் பண்ணுற அளவுக்கு படித்தா போதும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த செகண்ட் இயரில் நம்ம என்ன நாலேஜ் கெயின் ஆகிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட பேசிக் சப்ஜெக்ட்ஸு, பேசிக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே நம்ம வந்து இன்னும் நல்லாவே வந்து இன்டெப்த்தான ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தென் டெக்னிக்கல் செமினார் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது வந்து என்னென்னா ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து இதுவாகும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து செகண்ட் இயரில் நம்மளுக்கு கெயின் ஆகிற நாலேஜ். தேர்ட் இயரில் என்னென்ன நம்ம படிப்போம் அப்படின்னா, ஃபிஃப்த் செமஸ்டரில் இந்த தேர்ட் இயர்லுமே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப முக்கியமானது தான். எல்லாமே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரும். இதில் வந்து பவர் சிஸ்டம் அனலிசிஸ், அது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னு படித்தோம் இல்லையா, ஸோ அதோடைய அட்வான்ஸ்டு டாபிக் தான் பவர் சிஸ்டம் அனலிசிஸ். அந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா செமிகண்டக்டர் டிவைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்விட்சஸாக யூஸ் பண்ணுவோம், இந்த ட்ரையாக்கு, எஸ்சிஆர், அந்த மாதிரி நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்குது. இப்போது அதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இதுவும் கம்ப்ளீட் ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் தான் இது. அடுத்து மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா மைக்ரோ ப்ராசஸஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லையும் நம்மக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம செல்ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அடுத்து வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் நம்ம வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். அடுத்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். இப்போ சிக்னல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இதுதான் வந்து என்ன டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து நம்ம நல்லா புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இதுவுமே வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஊப்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த அது ரிலேட்டடாக வருது. சில ப்ரோக்ராமிங்கும் நம்ம ஏன் அப்பப்போ படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து ட்ரிப்ளி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து போகிறது கிடையாது, ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கும் போகிறாங்க. ஸோ அதுக்காகவும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவுமே தெரியாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஃப்யூச்சரில், அதுக்காக இந்த மாதிரி சில ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு வருது. அடுத்து எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு ஒரு காலேஜ்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு காலேஜை பொறுத்து தான் அந்த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்து சிக்ஸ் செமஸ்டர்ஸில் வந்து சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ். சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ்னாலும் அதுதான் ஒரு நம்ம எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான். ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர், இப்போ நம்ம ஃபியூஸு, சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அது எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கும். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு படித்தாலே போதும். அடுத்து எம்பெடட் சிஸ்டம்ஸ்லாம் அட்வான்ஸ்டு லெவல். ஓகேவா, அந்த அட்வான்ஸ்ட் லெவல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து அதுக்கடுத்து எலக்டிவ் ஒன், எலக்டிவ் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எலக்டிவ்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து நீங்கள் டிசைன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், ஒரு காலேஜில் இப்போ சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அவுட் ஆஃப் சிக்ஸ் வந்து ஒன்று படிப்பாங்க, அந்த மாதிரி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸில் ஒன்று படிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று ஒரு காலேஜில் எடுத்து படிப்பாங்க. இப்போ நம்ம இந்த டிசைன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின், ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்லாம் படிச்சோன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ப்ராக்டிகல்ஸில் பவர் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மினி ப்ராஜெக்ட் வந்து அப்போ இருக்குது. ஓகேவா, சிக்ஸ் செமஸ்டரில். இப்போ நாலேஜ் கெயின் என்னென்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய வரும், ப்ரோக்ராமிங் நாலேஜும் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கும், அட்வான்ஸ்டு லெவல் ட்ரிபிளி சப்ஜெக்ட்ஸோட நாலேஜும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த தேர்ட் இயரில் இந்த லாஸ்ட் சிக்ஸ் செமஸ்டரில் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட் தான் நிறைய படிச்சிருக்கும். இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம 3, 4, 5 அந்த செமஸ்டரில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே, நம்ம எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ ஃபைனல் இயர் செவன்த் செமஸ்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு தான். இப்போ வந்து நீங்கள் எம்ஏ படிக்க போகிறீங்க அந்த மாதிரினா இது ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் இதில் வரும் செவன்த் செமஸ்டரில். ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலு, அதோட ப்ராக்டிக்கல்ஸும் இருக்குது. அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் வித் ப்ராக்டிக்கல்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மூணு சப்ஜெக்ட்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அடுத்து எலக்டிவ் 3, எலக்டிவ் 4னு சொல்லி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸில் ஒன்று இருக்கும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்து படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. நம்ம இதை சுத்தமாக படிக்கலைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கும் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணலாம்.
அடுத்து ஃபோர்த் எலக்டிவ்வும் இன்னொன்று ஒரு எலக்டிவும் இருக்குது, சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ரைவ்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், நம்ம அது படித்தோன்னா அது படிக்கலாம். அடுத்து எயித் செமஸ்டரில் ப்ராஜெக்ட் இருக்கும், மெயினான ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இருக்கும். அடுத்து ரெண்டு எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸில் நிறைய இந்த மாதிரி சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ்லேருந்து ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் சாஃப்ட் கம்ப்யூட்டிங் டெக்னிக்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து என்னென்னா நியூரல் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லேயே. ஸோ அதை படித்தோன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் அது. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிரிட்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எலக்டிவ் சப்ஜெக்ட், அதை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கிற ஒரு இது, அதனால் இதை வந்து இதை பற்றி நீங்கள் சப்ஜெக்ட்லையும் படிக்கலாம், அடுத்து வந்து வேறு ஏதாவது கோர்ஸஸும் நீங்கள் படித்து இதை வந்து கெயின் பண்ணிக்கலாம் நாலேஜ். இதுக்கு வந்து ஃப்யூச்சர் ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து இதில் என்னென்னா அட்வான்ஸ்டு ட்ரிபிளி நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைனல் இயரில். ஸோ எக்ஸ்பர்ட்டாக ஆகிடுவோம் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லே. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா இந்த சப்ஜெக்ட்ஸு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் வர சப்ஜெக்ட்ஸு. மேபி ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்ஸ் வந்து டிவியேஷன் ஆகலாம் ஒரு இது ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.